ரெவோ இன்டர்நேஷனல் ஃபிளைட் காலேஜ் இப்போ இங்கே ஏவியேஷன் மட்டும் இல்லைங்க, பிகாம் பேங்கிங், பிஎஸ்சி விஸ்காம், பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங்னு எக்கச்சக்கமான கிரியேட்டிவ் கோர்சஸும் காத்துட்ருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 7768800900. ரெவோ இன்டர்நேஷனல் காலேஜ். குட்டி ஸ்டோரி, கவிதை, காமெடின்னு பல கண்டென்ட்ல கில்லாடியா நீங்க. 59 seconds உங்க டேலண்ட ஷோகேஸ் பண்ண உடனே வார்த்தா ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க, அன்லிமிடெட் ஆடியோ ரெக்கார்ட் செய்து அப்லோட் பண்ணுங்க, இந்தியாவின் குரலாய் மாறுங்க. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஏன் உங்களை ஹேட் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக தெரியல அக்கா, எனக்கும் தெரியலம்மா. ப்ளீஸ் டோன்ட் ஸ்கோல்ட் ஐ யூஸ் வல்கர் வேர்ட்ஸ் ஆன் எனி கேர்ள் ஆர் ஹியூமன் பீன் கைஸ். இல்லை, நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயம் சனு, கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, பட் அது எப்பவும் போல் வரும். லவ் பண்ணுறீங்களா? இல்லைங்க, நான் என்ன தான் நிறைய லவ் பண்ணுறேன் இப்போ. டூ நாட் லைக் அஜித், ஓ மை காட். இல்லை, பிடிக்காதுன்னு கிடையாதுங்க, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஃபேனுன்றது வேறு, பிடிக்குன்றது வேறு. ஸோ விஜய் படம்னா இப்போ ஃபஸ்ட்டே போய் பார்க்குறேன்னா, அஜித் சார் படமும் ஃபஸ்ட்டே இப்போ நான் போய் பார்ப்பேன். அவங்கள பிடிக்காதுன்னு கிடையாதுங்க, எனக்கு இவங்களை அதிகமாக பிடிக்கும், அவ்வளோதான். எனக்கு வந்து சம்டைம்ஸ் என்ன தோணும்னா திட்டணும்னு தோணும், அப்சல்யூட்லி ஓகே. அது வந்து நம்ம மூடை பொறுத்து, ஏதோ சந்தோஷமாக பேசிட்டோம்னா கமெண்ட் வாசியமாக வாய்ச்சேவோ அப்படின்ருக்கும். இல்லைன்னா கோவம் வந்துச்சுன்னா திட்டணும்னு தோணும், நான் திட்டிடுவேன். ஃபேஸ் சர்ஜரி பண்ணியிருக்கீங்களா? போய் சொல்லாமல் சொல்லுங்கள். இல்லைம்மா, சர்ஜரி எல்லாம் நான் எதுவுமே பண்ணலை. Why did you choose glamour field? நானும் கிளாமர் ஃபீல்டெல்லாம் சூஸ் பண்ணவே இல்லையே, எனக்கு புரியவே இல்லைங்க. எல்லாருக்கும் சி, மென் அண்ட் விமென் போத் ஹாவ் த சேம் பாடி பார்ட்ஸ் எக்ஸப்ட் ஃபார் த ஜெனிட்டல் ஏரியாஸ். அண்ட் யா, பெண்களுக்கான ஒரு சில இதுவும் அதைத்தான். அதை தவிர நான் அதெல்லாம் எதுவும் எக்ஸ்போஸ் பண்ணி பார்த்து காமிச்ச மாதிரிலாம் எனக்கு ஞாபகம் இல்லைங்க, சரிங்களா? நீங்கள் ஏன் வந்து அதை கிளாமராக பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியல, ஓகே? ஹேர் ஸ்டைலாம் எனக்கு பெருசாக பண்ண தெரியாதுங்க. இது கூட வந்து லாஸ்ட் டைம் நான் லைவ் போட்டப்ப நிறைய பேர் வந்து முடி டிஸ்டர்ப் படுதுங்க, நீங்கள் அதை எடுத்து விட்டுட்ருக்கீங்க, அது நல்லா இல்லைனாங்க. ஸோ அது நல்ல விஷயமா தோணுச்சு, நான் மாற்றிக்கிட்டேன். சரி, ஏன்னா நான் என்ன வேலை செய்யணும், நான் என்ன வேலை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது, என்னோட லைஃப் தானே, ஓகே? நீ ஏன் இந்த வேலை போல, நீ ஏன் அந்த வேலை போல, இதெல்லாம் நீங்கள் கேட்கவே கேட்காது. ஏன்னா நீங்கள் வந்து சொல்லிட்டு சொல்கிறது ரொம்ப ஈஸிங்க, போய் கேட்டவனு உங்களுக்கு வேலை ரெடியாக இருக்கா? உங்களுக்கு தெரியுமா கவர்மெண்ட்ல போய் சேவை செய்ய அப்படின்னு சொல்றீங்க, நான் போய் நான் ரெடின்னு சொன்னோடனே உடனே கவர்மெண்ட்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சு கொடுத்துருவாங்களா? சரி, எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கு, ஒரு சீரீஸ் இருக்கு, இந்த வரமுறை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நீ இதை பண்ணல, நீ அது பண்ணல, சரி இவ்வளவு சொல்றீங்க, சொன்னவங்க யாருன்னு ஓடி போச்சு. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? இப்ப வீட்டுல வெட்டியாதானே இருக்கீங்க, இப்போ என்ஜிஓல சேர்ந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, போட்டோ எடுத்து போடுங்க. கேள்வி கேட்க மட்டும் ரொம்ப ஈஸியாக கிளம்பி வந்துடுறீங்க, எனக்கு அதுதான் பிடிக்கவே இல்லை. அதாவது என்ன தெரியுமா, இங்கே இருக்க பாதி பேருக்கு வந்து தனக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் டொமேட்டோ சாஸ், அப்படி தான் நினைக்கிறீங்க. கேள்விக்கு வைக்கக்கூடாதுன்னா என்ன மயிருக்கு லைவ் வந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை, நீ இதை பண்ண அதை பண்ண ஆர்டர் போடாதீங்கன்னு சொல்கிறேன், புரியுதா உங்களுக்கு? ஆ, அதுக்குன்னு மயிருன்னு பேசுவியா நீ லைவில்? மெசேஜ் பண்ணுறிய, சோறு தானே சாப்பிட்ற, என்ன பேசுகிற, என்ன பேசுகிறேன்? இப்போ தான் சொல்லி கொடுத்தாங்களா உங்கள் வீட்டில் மரியாதை சொல்லித்தரல? நான் இவ்வளோ நாள் லைவ் வந்திருக்கேன், யாருக்கிட்டையா சொல்ல சொல்ல, நான் அசிங்கமாக ஒருத்தவங்களை திட்டிருப்பேன், இல்லை ஃபில்த்தி வேர்ட்ஸ் பேசியிருப்பேன், இல்லை ஃபில்த்தி வேர்ட்ஸில் மெசேஜ் பண்ணியிருப்பேன்னு சொல்ல சொல்ல, செய்யவே மாட்டேன். ஏன்னா வளர்ப்பு அப்படி, உன் வளர்ப்பு தப்பாக இருக்கு. போய் சொல்ல உங்கள் அம்மா கிட்ட, இப்படி ஒரு பொண்ணை லைவில் திட்டினேன், அந்த பொண்ணு திருப்பி என்ன இப்படி கேட்டாங்க, சந்தோஷப்படுவாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே இருக்கனால நான் கொஞ்சம் கோவப்படுறேன் நிறையா. நீங்கள் எப்போ மெரினா போனாலும் காரி துப்புவாங்க, அப்படியா? உங்கள் அம்மா உன்னை காரி துப்பியிருக்காங்களா? நீ இப்படி மெசேஜ் பண்ணுன்னு தெரிஞ்சா உங்க மூஞ்சியில் காரி துப்புவாங்க. எனக்காச்சும் யாரோ ஒருத்தவங்க தான், ஓகே? அவங்க சொந்த அம்மாவே உன்னை காரி தூணு துப்புவாங்க. கணேஷ், எத்தனை பேர் கூட மேட்டர் பண்ணி இருக்கடி? உங்கள் அம்மா கிட்ட போய் கேளு, உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதான் என் ஆன்சர். கொடுப்பாங்கள்ல, அதான். அக்கா தேங்க்ஸ் ஃபார் எஸ்டர்டே ஸ்டோரி, தேங்க்யூ. இல்லைங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியணும், இதெல்லாம் ஈஸி கிடையாது. சும்மா எவனோ ஒருத்தன் மூஞ்சி தெரியாது, பேர் தெரியாது, ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் வச்சுக்கிட்டு நீ இப்படியா, நீ அப்படியா, நீ இவன் கூட போனியா, அவன் கூட போனியா, நீ இதுவா அதுவா, நீ இருக்கிறது, இதில் பாதி பேர். எனக்கு இன்னொன்று கேட்கணும்னுச்சு, இதில் பாதி பேர் நீ இன்னும் உயிரோடு இருக்கியா? ஏன் நீ உயிரோட தானே இருக்க, மெசேஜ் கமெண்ட் போடுற நீ உயிரோட இருப்பியா? நான் உயிரோட இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஓ, வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டேன், இல்லை நீ எனக்கு சோறு போடுறியா? எந்த தைரியத்தில் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க? ஆ, அறிவில்லை, நீ இன்னும் உயிரோட இருக்கியா?
நீ இன்னும் சாகலையா? என் செத்தா வந்து மாலை போட போறிய, செத்தா என் குடும்பத்துக்கு நீ சோறு போட போறிய. நீங்களே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இல்ல நீ உயிரோட இருக்கியா, நீ சாவலையா? இல்ல என்ன தைரியத்துல நீங்க மெசேஜ் வந்து அழகா ரிப்ளை பண்ண, அழகா வந்து கமெண்ட் போடுறீங்க, என்ன தைரியம்? யாரும் புடிச்சு கொடுக்க மாட்டாங்க, யாரும் இது பண்ண மாட்டாங்க. நான் நான் கண்டிப்பா நினைக்கிறேன், கண்டிப்பா வந்து சைபர் புல்லிங் பண்றவங்களுக்கு கண்டிப்பா நல்ல பனிஷ்மெண்ட் கிடைக்கும். டெஃபினட்டா நிஷாத் கிண்டி ஜூலி எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறாது. புதுசா ஜூலிக்கு மட்டும் இருக்க மாதிரி பேசுறீங்க. ஹாய் ஓவியா டார்லிங், நீங்களா? என்னைய பார்த்தா ஓவியா மாதிரி இருக்கா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஓவியாக்கு சப்போர்ட் பண்ணா சப்போர்ட் பண்ணு, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. டெல் அஸ் அபவுட் ஜட்ஜஸ் ரம்யா மேம் என்ன கல்ச்சர். ஆமா, ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான, ரெண்டு பேருமே பயங்கர பாசிட்டிவ்ங்க, பயங்கர மோட்டிவேஷனலான பர்சன். ஒரு மென்டாரா இருக்கக்கூடிய எல்லா என்ன சொல்ற எல்லா குவாலிட்டிஸும் அவங்ககிட்ட இருக்குங்க. ஒருத்தவங்களை கீழே போட்டு பேச மாட்டாங்க, உங்களால முடியும், உங்களால முடியும், இன்னும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு அவ்வளவு தூரம் மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான, யாரையுமே விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க ரெண்டு பேருமே. எங்களுக்கு வந்து கிடைச்ச ஜட்ஜஸ் வந்து உண்மையிலே ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஹாய் மனிஷ், பிரசன்னா மொபைல்ஸ், சின்னம்மா சின்னம்மா வேணாங்க, நான் விட்டுட்டேன் அதை. சாப்பிட்டே மைனா, நீங்க சாப்பிட்டீங்களா? விடாதே மகளே, நல்லா கேளு, குட்டு குட்டு இருந்தால் தப்பு திருப்பி அடி போடும். கரெக்டு கரெக்டு கரெக்ட் அப்பா, நான் அதனாலதான் இந்த வாட்டி இன்னைக்கு கேட்டுட்டேன். நானும் எனக்கு என்னமோ தெரியல, இன்னைக்கு கண்டிப்பா கேட்கணும்னு தோணுச்சுப்பா. ஏன்னா இந்த லாக்டவுன்ல பாதி பேர் வெட்டியா வர வேலையே இல்லாம எவன் போஸ்ட் போடுவான், எவன் போட்டோ போடுவான், எப்படி அதுல கமெண்ட் பண்ணலாம், எப்படி அவங்கள டிகிரேட் பண்ணலாம், எப்படி அவங்கள கீழே தள்ளலாம், இப்பெல்லாம் யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்கல்ல. ஸோ அதனாலதான் இன்னைக்கே சொல்லிட்டேன். ஓ மவுத் எனக்கு பிடிக்கல, கோணவாய். ஏ ஏ ஏன், அது ஒரு டிஃபார்மிட்டி, அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. கோணவாயா இருந்தா இருந்துட்டு போகுது, ஏன் வாய் ஓ வாயா? என்ன போன் யூஸ் பண்றீங்க? ஐபோன் 12 Pro Max யூஸ் பண்றீங்க? ஒரு ஐபோன் 12 Pro Max வச்சிருக்கேன், அது வந்து பர்சனலுக்காக. அப்புறம் யூஸ்வலா எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு ஓப்போ F9 Pro அது வச்சிருக்கேன். So beautiful green, thank you. Totally different look, Julie. Looking good, thank you Albi. You are doing a great job. Thank you, thank you. I love you. குட்டி ஸ்டோரி, கவிதை, காமெடின்னு பல கண்டென்ட்ல கில் அடியா நீங்க. 59 seconds உங்க டேலண்ட ஷோகேஸ் பண்ண உடனே வார்த்தை ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க, அன்லிமிடெட் ஆடியோ ரெக்கார்ட் செய்து அப்லோட் பண்ணுங்க, இந்தியாவின் குரலாய் மாறுங்க. ரெமோ இன்டர்நேஷனல் ஃபிளைட் காலேஜ் இப்ப இங்க ஏவியேஷன் மட்டும் இல்லங்க, பிகாம் பேங்கிங், பிஎஸ்சி விஸ்காம், பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங்னு எக்கச்சக்கமான கிரியேட்டிவ் கோர்சஸும் காத்துட்டு இருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 7768800900. ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ்.